ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நான் கையில் வச்சுருக்கிற பிளான்ட் அந்தூரியம் இது ஒரு ஃப்ளார் புக்கே மாதிரி தான் இந்த அந்தூரியம் பிளான்ஸை நாங்கள் கிஃப்ட் ரேப் பண்ணி அழகாக ஒரு கிஃப்டாக அனுப்புகிறோம் பர்த்டே வெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் நிறைய அக்கேஷன்ஸ்க்கு உங்கள் ஃப்ரெண்டு பர்த்டேயாக இருக்கலாம் இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை கன்வே பண்ணுற ஒரு மெசேஜாக இருக்கலாம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கோ ஏதோ ஒரு கிஃப்ட்டு அனுப்பணும் இந்த மாதிரி தருணங்களில் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போது இந்த மாதிரி உயிருள்ள ஒரு செடியை பரிசா கொடுக்கலாம் லைவ் பிளான்ட்டை கிஃப்ட் ராப்பிங்கோட ஒரு பொக்கே மாதிரி கொடுக்கலாம் முந்திலாம் வந்து பொக்கே அப்படின்னா அது செயற்கை பொக்கையாக இருந்துச்சு செயற்கை மலர்கள் இருந்துச்சு அப்புறமா ஒரு கட்டத்தில் உண்மையான பூக்களை வச்சு பொக்கே ஃப்ளார் பொக்கே கொடுத்துட்டு இருந்தோம் பட் இந்த ஃப்ளார் பொக்கேஸ் கூட நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்புறமா அது வாடிடும் இந்த மாதிரி உயிருள்ள செடிகளை லைவ் பிளான்ஸை நீங்கள் ஒரு கிஃப்டாக ஒரு பொக்கே வடிவத்தில் நீங்கள் கொடுக்கும்போது அவங்களுக்கும் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு நாளில் இது முடிஞ்சு போகிறது இல்லை இந்த செடி எப்போவுமே அவங்க வளர்த்துட்ருக்கலாம் அந்த மாதிரி ஒரு செடி அதுவும் இன்டோர் பிளான்ட்டாகவும் இதை வளர்க்கலாம் இல்லை விராண்டாவில் பால்கனியில் கூட இதை வளர்க்கலாம் அந்த மாதிரி செடி தான் இந்த அந்தூரியம் இந்த மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி உயிருள்ள செடிகளை நீங்கள் கொடுக்குறதன் மூலமாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போ அந்த நட்போ அதையும் உயிர்ப்போட போட இல்லை எங்களுக்கு வந்த இந்த ஆர்டருக்கு இந்த செடி நாங்கள் அனுப்பி வச்சோம் அப்ரோடில் இருந்து இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணி கேட்டாங்க நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்ப வேண்டியிருக்கு ஸோ அதை இங்கிருந்து நான் அனுப்ப முடியாது என்னோட சார்பில் நான் கொடுக்குற மாதிரி வந்து ஒரு மெசேஜும் கொடுக்கணும் மெசேஜ் நோட்டும் அதை வந்து நீங்கள் அதில் வச்சு கிஃப்ட் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னோம் ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான அந்தூரியம் பிளான்ட் அவங்க செலக்ட் பண்ண பிளான்ட்டு தான் இது இந்த பிளான்ட் வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கும் அப்படியே கிஃப்ட் ரேப் பண்ணியிருக்கோம் ட்ரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் நம்ம யூஸ்வலாக கிஃப்ட்டுக்கு ரேப் பண்ணுவோம்ல அந்த மாதிரி கிஃப்ட் ரேப் பொக்கே மாதிரியே தான் இருக்கும் பார்க்குறதுக்கு இதுவும் ஒரு பொக்கே தான் பட் இது உயிருள்ள ஒரு செடி அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து இதை பேக் பண்ணோம் இதை பேக் பண்ணிவிட்டு அவங்க அதில் ஒரு மெசேஜ் கன்வே பண்ண சொன்னாங்க ஸோ அந்த மெசேஜ் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அவங்களுக்கு என்ன கன்வே பண்ண விரும்புகிறீங்களோ அந்த மெசேஜையும் அழகான ஒரு கார்டில் நாங்கள் அந்த மெசேஜை எழுதி அதை நாங்கள் வந்து இதில் வச்சு கிஃப்ட் ரேப் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போது நீங்கள் பார்க்குறது தான் அந்த கிஃப்ட்டு அதை நாங்கள் எப்படி ரேப் பண்ணிணோம் அந்த கிஃப்ட்டு எப்படி அவங்க சொன்ன ஊருக்கு அவங்க ஃப்ரெண்டுக்கு போயிருக்கு அப்படின்றத பார்க்குறீங்க இந்த மாதிரி சப்போஸ் உங்களால் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக போய் ஆகணும் பட் உங்களால் அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ண முடியலை அப்படின்னு இருக்கும் இப்போ வந்து கொரோனா டைமில் நம்மளால் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணவும் முடியாது அந்த மாதிரி தருணங்கள்லேயும் நீங்கள் உங்களோட ப்ரெசன்ஸை அங்கே ஸ்பெஷலாக உங்களுக்கு வந்து நீங்கள் கன்வே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டு நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா அது ஒரு வித்தியாசமான கிஃப்டாக இருக்கும் ஏன்னா அவங்க பிரித்த உடனே அதை வந்து அதுக்கப்புறமா அவங்க வீட்டு ஹால்லேயோ இல்லை அவங்க வீட்டு பால்க பணியிலையோ எப்படியும் அவங்களோடைய இந்த கிஃப்ட் இருக்கும் இது வளர்கிறப்போ இந்த பூக்கள் நல்ல கொத்து கொத்தா பூக்கும் ஸோ இந்த பூக்களை பார்க்கறப்ப ஃபுல்லாக உங்களுடைய கிஃப்ட் அப்படின்றத அது வந்து அவங்களுக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு திருமணங்கள் பிறந்தநாள் விழாக்கள் ஆனிவர்சரி இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை கன்வே பண்ணுறதுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா கூட நீங்கள் எங்கக்கிட்ட இந்த மாதிரி ஆர்டர் பண்ணலாம் நாங்கள் இந்த மாதிரி லைவ் பிளான்ஸை நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எங்களுக்கு அனுப்புகிற அந்த மெசேஜ் அவங்களுக்கு நீங்கள் என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு விரும்புகிறீங்களோ அந்த மெசேஜை ஒரு கார்டில் நாங்கள் வந்து டேக் பண்ணி இந்த கிஃப்ட் ட்ராப் பண்ணி அனுப்பிடுவோம் ஸோ இப்படி நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிற மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் எப்போ யாருக்கு எங்கே கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்றத இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் இது வந்து நாங்கள் இன்றைக்கி அனுப்புனது வந்து ரெட் கலர் அண்ட் துரியம் அனுப்பி வச்சுருக்கோம் பட் இதில் வந்து ஒரு பத்து கலர்ஸ் கிட்டே இருக்குது வெரைட்டி நிறைய கலர்ஸ் இருக்குது இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் இந்த என்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொக்கேஸ் பூக்களோட இருக்குது ஸோ நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்களே செலக்ட் பண்ணிவிட்டு எங்ககிட்ட இந்த கலர் பூ எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நாங்கள் அனுப்புவோம் இப்போது நீங்கள் பார்க்குறது அந்தூரியம் செடிகள் தான் ஆனால் இது ஒன்ஸ் முந்திரிடலாம் அ டைம் அப்படின்னு வேணால் சொல்லலாம் அப்போல்லாம் வந்து நம்ம ஃப்ளார் பொக்கை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பூவை மட்டும் காம்பை மட்டும் கட் பண்ணி அப்படி வச்சு கொடுப்பாங்க அது ஒரு நாள் மட்டும்தான் யூஸ் ஆகும் அப்புறம் இந்த பொக்கை அன்றைக்கி ஈவினிங் இல்லை அந்த ஃபங்க்ஷன் உடனே அது யூஸ் ஆகாமல் போயிடும் பட் இப்போது இது வந்து ஒரு உயிர்ப்புள்ள ஒரு செடியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அதை வந்து மினியேச்சர் அதாவது ஒரு சிறிய செடியாக வடிவமைச்சு எல்லாத்துலேயுமே இப்போ மினியேச்சர் வர ஆரம்பிச்சுட்டு இந்த செடியிலையும் மினியேச்சர் வர ஆரம்பிச்சுட்டு ஸோ இது மினி அந்தூரியம் சின்ன அந்தூரியம் செடி இந்த அந்தூரியம் மலர்களுக்கு ஃப்ளமிங்கோ மலர் அல்லது காதல் அப்படின்னு அழைக்கிறாங்க அந்தூரியம் அப்படின்னா மனிதனின் மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம் இதுக்கு வந்து கிரேக்கத்தில் நிறைய கதைகள் புராண கதைகள்லாம் இருக்கு பெண்கள் திருமணமாகணும் அப்படின்னா அந்த பெண்ணோட தாயே வந்து இந்த செடியை வாங்கி கொடுப்பாங்களாம் திருமண வரன் அமையும் அப்படின்றதுக்காக இந்த பூக்கள்ல இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த பூக்கள் இதய வடிவில் இருக்கிறதுனால இத காதல் பரிசா கிரேக்க நாட்டில் கொடுப்பாங்களாம் உண்மையான காதல் பரிசே இதுதானா காதலர்கள் ஒரு காதலன் காதலிக்கு கொடுக்கிற பரிசும் இந்த மலர்கள் தானா இந்த செடிகளுக்கு மனிதனின் மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு பொருளும் இருக்குது அதனால் இந்த மலர்கள் இந்த செடிகளை வீட்டில் வைக்கிறப்போ வீட்டில் இருக்கிறவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்னும் ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால திருமணமாகிற தம்பதிகளுக்கு இந்த பூக்கள் இந்த செடிகளை பரிசளிப்பாங்களாம் வீட்டில் வச்சா மகிழ்ச்சி பெருகும் அப்படின்றதுக்காக ஸோ பொதுவாகவே இந்த பூக்கள் வந்து அன்பு காதல் மகிழ்ச்சி அப்படின்றத தான் வெளிப்படுத்தும் எந்த ஒரு தருணத்துலையும் நம்ம மகிழ்ச்சியை பரிமாறணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா ஒரு உயிர்ப்புள்ள செடியை பரிசா அளிக்கலாம்ல ஸோ இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த செடியில் தான் தொடங்குது இன்னும் மினியேச்சர் செடிகள் பல செடிகள் வரலாம் பல வகையான செடிகள் நமக்கு அறிமுகப்படுத்தப்படலாம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு உயிர்ப்புள்ள செடியை உங்கள் நட்பிற்கு பரிசளிக்கணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த செடி மட்டும் இல்லை எந்த செடி உங்களுக்கு வேணுமோ நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ணிங்க இல்லை அந்த ஃபோட்டோ அனுப்புனீங்க அப்படின்னா அந்த செடியை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் இல்லை உங்களுக்கு யாருக்கு பரிசளிக்கணுமோ அவங்களுக்கு கிஃப்டாக அனுப்பி வைக்கிறோம் இந்த செடி எப்படி பராமரிக்கணும் அப்படின்னா இதுக்கு இன்டோர் பிளான்ட் தான் பட் வீட்லேயே வெயில் படுற இடமா இருக்கும்ல ஜன்னலாக இருக்கலாம் அந்த மாதிரி வெயில் படுற ஒரு இடத்துல நீங்கள் இதை வைக்கணும் இதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் போதும் தெளித்து விட்டால் போதும் வாரத்துக்கு ஒரு மூணு நாட்கள் இதுக்கு தண்ணி கொஞ்சமாக ஊற்றினா போதும் இந்த மாதிரி ஒரு லோ மெயின்டெனன்ஸ்லேயே நீங்கள் இந்த செடியை வளர்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ